ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிந்துஸ் ரெசிப்ஸ். நான் வந்து இன்றைக்கி ஸ்பைஸியான வாழைக்காய் ஃப்ரை பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். வாழைக்காய் சின்னதாக வெட்டினது 1, ஆனியன் சின்னதாக வெட்டினது 1, இஞ்சி பூண்டு விழுது 4 இல்லை 5 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், கறி மசாலா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தண்ணி 1/4 கிளாஸ். இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா தாளிச்சிட்டுங்க. ஸோ அந்த கடுகு எல்லாம் நல்லா வெடிஞ்சக்கப்புறமா நம்ம சின்னதாக வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. ஸோ அதை நல்லா வதக்கிடுங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கறிவேப்பிலை கூட வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த வெங்காயத்தை வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ அது வந்து கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 4 இல்லை 5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இஞ்சி பூண்டு விழுது தான் நம்மளோட இந்த வாழைக்காய்க்கு வந்து ஒரு தனி ஃப்ளேவரையும் நல்ல காரமான ஒரு டேஸ்டியும் தரப்போகுது. ஸோ வந்து அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஸோ அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. அதே சமயம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணோன்னா சில சமயம் வந்து கடாயில் வந்து ஒட்டிக்கும் அடியில். ஸோ அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் விடாமல் வந்து கிளறிட்டே இருங்க. ஸோ வந்து நிறைய ஆயில் விட்டிங்கன்னா நல்லா வதங்கும். அதே சமயம் உங்களுக்கு அந்த வாழைக்காவும் நல்லா ஃப்ரை ஆகிடும். ஸோ வந்து அது நல்லா வதக்கிடுங்க. நீங்கள் வந்து நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இது பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து சின்னதாக வெட்டி வச்சுருக்க வாழைக்காவை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அதை வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆயில் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ நம்மளுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு மூடி வச்சு வேக வச்சுருங்க. ஸோ பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது, அதே சமயம் நம்மளுக்கு நல்லா குக்காக இருக்குது அந்த வாழைக்காய்லாம். ஸோ நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வாழைக்காய் வந்து ஒரு 3/4 வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த இதில் வந்து லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில். ஸோ அதை வந்து நல்லா இன்னும் ஒரு 5 to 6 minutes நல்லா குக் பண்ணிடலாம். ஸோ அந்த தண்ணியெல்லாம் வத்தி ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா பவுடரும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு திரும்ப அதை நல்லா கிளறி விடுங்க. வந்து நம்மளுக்கு வந்து வாழைக்காய் வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த மசாலாக்காக நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் அதை வந்து நல்லா கிளறி விட்டு வேக வைக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் மூடி வந்து குக் பண்ண வேண்டாம். நம்ம வந்து அப்படியே வந்து கிளறி விட்டுகிட்டே இருந்தாலே குக் ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா ஸ்பைஸியான வாழைக்காய் ஃப்ரை வந்து இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்ப காரமாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த ரெசிபி எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள்.